வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இலங்கையில் மீண்டும் சிங்கள தலைவர்கள் கொக்கரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது கச்சத்தீவில் பௌத்த சிலையை வைத்த விவகாரம் பல அதிர்வலைகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் இதை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய சுயமுகத்தை அவர்கள் காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகள் தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. ஏறக்குறைய மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்துவிட்டார் என்கின்ற செய்தியை சொன்ன இலங்கை இராணுவத்திடம் அல்லது இலங்கை ஆட்சியாளர்களிடம் நீங்கள் ஏன் மரணச்சான்றிதழ் கொடுக்கவில்லை என்று கேட்டபொழுது, மரணச்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தெரியும் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார், அவருக்கு மரணச்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அல்லது இந்த நாடு கேட்கிறது என்பதற்காக மரணச்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகள் எல்லாம் எங்களிடம் கிடையாது, அது அந்த நாடுகள் கேட்கிறது என்று நாங்கள் பயந்து போய் அவர்களுக்கு மரணச்சான்றிதழ் எல்லாம் கொடுக்க முடியாது, அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளட்டும் என்கின்ற ரீதியில் சரத் வீரசேகரா சில தினங்களுக்கு முன்பு கருத்துக்களை பதிவிட்டார். அப்பொழுதிலிருந்தே இவர்கள் ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் பயணிக்கிறார்கள் என்பதை நாம் யூகித்துக் கொள்ள முடிகிறது. காரணம், தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொய்களை அவர்கள் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஒரு தத்துவ ஞானி அழகாக குறிப்பிடுவார், ஒருவர் உங்களை ஒதுக்க தொடங்குகிறார் என்றால் அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு துரோகம் செய்துவிட்டார் என்று அர்த்தம் என்பதாக பதிவிடுவார். அதுபோலத்தான் இப்பொழுது சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. இப்பொழுது இந்த புத்த சிலையை கொண்டு போய் கச்சத்தீவில் வைத்தார்கள். இந்த புத்த சிலை வைக்கின்ற பொழுதே சர்ச்சைகள் எழும்பின. இதை குறித்து கருத்துகள் பலர் பதிவிட்டார்கள். எதற்காக புத்த சிலையை கொண்டு போய் கச்சத்தீவில் வைக்கிறீர்கள்? இதனால் சீன அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இது இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அது குலைத்து விடுவதற்கான களமாக அமையும், வேண்டாம் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். இதை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்சா இன்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது புத்த சிலையை நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்ற கருத்து அல்ல, அல்லது புத்த சிலை அங்கு வைக்கப்பட்டது வந்து அரசாங்கம் எடுத்த முடிவு என்றும் அவர் குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு வேறொரு கோணத்தில் அவர் எதையோ சொல்ல வருகிறார் என்பதாகத்தான் இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்க கருத்து என்னவென்றால், இது பௌத்த நாடு, இந்த பௌத்த நாட்டில் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த சிலையும் வைப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிற அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது தமிழர்களுடைய நாடல்ல, ஒட்டுமொத்தமாக இது சிங்களர்களுடைய நாடு, இங்கு தமிழர்களுக்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம், அவர்கள் வாழட்டும் என்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறோம், இந்த அனுமதியை அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களாக நினைத்து கொண்டு அவர்கள் பயணித்தால் அது அவர்களுக்கு பெரிய இழப்பாக மாறும் என்று அவர் கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, இது சிங்கள நாடுதான், இந்த நாட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு, எங்களுடைய முடிவை கேட்பதற்கோ அல்லது எங்களுடைய முடிவுக்கு எதிராக களங்களை அமைப்பதற்கோ நீங்கள் யாரும் முயற்சிக்க வேண்டாம் அல்லது அதற்கான களங்களை உருவாக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை தொனியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால், இதுவரை தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும், தமிழர்களுடைய அபிலாசைகள் தீர்க்கப்படும், தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க விடிவுகள் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்ற கருத்துக்களை எல்லாம் இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் ஒரு பெரும் நடிப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை தூவக்கூடிய விடயங்களை சொல்வதாக இவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றன. இப்பொழுது நாம் சிலரிடம் சில கேள்விகளும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இந்த அரசாங்கத்தில் இல்லை, இந்த ஆட்சி பீடத்தில் டக்ளஸ் தேவானந்தம்
பிள்ளையான் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள். தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான களங்களை எப்படி உருவாக்குவது என்று அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் தேடி பயணிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்படுகிறது, தமிழர்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது, தமிழர்களுக்கு இந்த நாடு இல்லை என்று அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுதும் டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் எதற்காக வாய்மூடி இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில், அல்லது இப்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இப்பொழுது பல போராட்டங்கள் தமிழர் பக்கத்திலே இப்பொழுது ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது. யாழ் பகுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருபுறம் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவினர் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழர் பகுதியில் போராட்டத்திற்கான களங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. என்று பல நெடுமாறன் ஐயா அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற தகவலை எடுத்து வைத்தாரோ, அந்த நேரத்திலிருந்து சிங்களர்களில் அதை சிங்கள வெறுபிடித்து அலையக்கூடிய அந்த தலைவர்களுக்கு பைத்தியங்கள் பிடித்து விட்டது என்பதுதான் தற்பொழுது உள்ள பதிவு. அந்த பைத்தியத்தின் வெளிப்பாடாக அவர்கள் இப்பொழுது கத்தத் தொடங்கி இருக்கிறார்கள், உளரத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டு, இந்த மண் எங்களது என்று பெருமிதம் பட தொடங்கி இருக்கிறார்கள். பைத்தியங்கள் போல் தங்களை, ஒரு மனநலம் குன்றியவர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டு அவர்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழலில் பல அரசியல் நகர்வுகள் இப்பொழுது இலங்கையை மையப்படுத்தியும் இலங்கைக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய களங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு நேரம் நீடிக்கும், அல்லது எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்கின்ற விடயங்கள் கூட கேள்விக்குறிகளாக இருக்கிறது என்கிறார்கள் ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே தமிழர்கள் விடயத்தில் ஏதோ ஆதரவு செய்வது போல காட்டிக்கொண்டு சிங்கள தலைவர்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு இன மோதலை கொண்டு வந்து அதில் குளிர்காய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் சிங்கள தலைவர்கள் இது தமிழர்களுடைய நாடு இல்லை என்று பிரகடனப்படுத்த விளைகின்றார்கள். ஆனால் காலம் இது தமிழர்களுடைய நாடு என்று ஒரு தனி கொடியை உருவாக்குவதற்கான களத்தை கொண்டு வரும் என்கிறார்கள் விவரங்களை அறிந்தவர்கள். காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.